हेलो फ्रेंड्स हाय इनकी नाम वीडियो तकाली वो ग्रेवि पाकपो रोम सिंपला से टेन मिनट्स को नम्बर लंच सैड डिश् रेडी पड़ा एपी पड़े पाकल इत वन पॉट रेसिपी नालु स्पून अलव पैतम पर्पे नान पासी पर्प ना वाश् पड़ी एडवे और अंजा तक ना वो पढ़ नरक डिश् आनियन सेकल அதனால் வெறும் தக்காளி மட்டும் சேர்த்துட்டுருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு ரெண்டு டம்ளர் கிட்ட ஊற்றிட்டுருக்கேன். குக்கர் மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன், பச்சை மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சுன்னு வந்துடலாம். இப்போ ஸ்டீம் அடங்கி எடுத்து ஓபன் பண்ணிடலாம். சூப்பரா வெந்திருக்கு. தக்காளி வந்து கொஞ்சம் முழுசா இருக்கணும், ஃபுல்லா வேக வேண்டாம் அப்படி நினைக்கிறவா வந்து தக்காளி தனியா பருப்பு தனியா குக் பண்ணிக்கோங்க. பருப்பை வந்து குக்கர்லயும் தக்காளி வந்து தனியா பாத்திரத்துல போட்டு வேக வச்சிரலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் இதல சேர்த்துக்கறேன். இந்த டிஷ் வந்து சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். வேணுங்கற அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தேனே ஆஃப் பண்ணிடலாம். குயிக்கா ரெடி ஆயிடும். சாதம் வைக்கிறதுக்குள்ள இது ரெடி ஆயிடும். கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கடைசியாக அதுக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுருக்கேன். இது சாத்து கூட ஒரு அப்பளம் வச்சு சர்வ் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் தொகையெல்லாம் அரைச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.